व्यूअर्स इधर यूट्यूब अलसा जीफम यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்சா ஜிபம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ நம்ம புது புது விஷயங்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படினா நமது அல்சாஜி பண்ணையில் உங்களுக்கு தேவையான குரும்பை குட்டிகளும் இட்டைபுரம் நாட்டுக்கிடா குட்டிகளும் 5 டு 6 மாதம் மற்றும் 6 டு 7 மாத குட்டிகள் மற்றும் அகிகாவிற்கான செங்கடாக்கள் அனைத்தும் உள்ளது உங்கள் தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்ளவும் இந்த வாரம் டெலிவரி கொடுக்க இருப்பதால் உங்களுக்கு தேவையான ஆடுகளை எங்களிடம் புக்கிங் செய்து உங்களுக்கு தேவையான ஊர்களில் உங்களது ஊர்களிலேயே நீங்கள் டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஆடுகளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் வண்டில இருந்து இறக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இறக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்த லாட் வந்து வரும்போது ஒரு குட்டி வண்டில இருந்து இறங்கும்போது அதோட ஒரு கால் உடைஞ்சு போச்சு முட்டுக்கு கீழே வந்து எலும்பு கட் ஆயிச்சு ஸோ நம்ம வந்து அதை இணைக்கிறதுக்கான கட்டு வந்து நம்ம போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனாலோ எலும்பு முடிஞ்சாலோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்கள் ஆடுகளை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பண்டைய காலத்துலேருந்து வரக்கூடிய இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சரி செய்வாங்க ஸோ நான் என் ஆடுக்கு நான் சரி பண்ணுறேன் அதில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் முட்டிக்கு கீழே இருந்தால் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சாப்டருக்குள்ளே போவோம் இதுதான் வந்து ஆடு கீழே வந்து உடஞ்சது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கிட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காயங்கள் இருக்கான்னு பார்த்துருக்கேன் காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாறுறது ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் புழு வச்சிரும் ஐ மீன் அது செல வச்சு நிற்காம ஆயிரும் இப்போ இந்த எலும்பு ஒடிஞ்சு வியாதிட்டு போகிறேங்க இதான் வந்து இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் கரெக்டாக நம்ம ஆயத்தமாக போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பணமட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பணமட்டையை வச்சு தான் நம்ம வந்து இப்போ அந்த கெட்டு போட போகிறோம் நம்ம ஆல்ரெடி அந்த முடியை சரி பண்ணுற வீடியோவில் வந்து அந்த பணமட்டை நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக நல்ல தட்டையான நல்ல பட்ட மாதிரி இருக்கக்கூடிய பணமட்டையை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதை வச்சு தான் நம்ம இப்போ அதுக்கு வந்து கெட்டு போட போகிறோம் இந்த வாரத்தில் வந்து கருக்கு இருக்கும் இந்த கருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் கையவே வெட்டிடும் இந்த கருக்கு வச்சு தான் நம்ம ஆல்ரெடி ஆடுக்கு வந்து முடிய சீவரை பற்றி சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து இப்போ இந்த வேலைக்கு இந்த கருக்கு தேவையில்லை ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம செதுக்கி எடுத்துடணும் செதுக்கலாம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அது ஆட்டோட காலில் வெட்டிடும் ஸோ நமக்கு தேவையான அளவு பண்ண மாட்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காலுக்கு கீழே தான் கிட்ட போகிறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு நார்மல் ஹைட்டில் இருந்தால் போதும் ரெண்டு மட்டை போதுமானது இந்த மேலே கீழே இந்த முனைகள் வந்து கூர்மை மலங்கடிச்சிடணும் இல்லாத பட்சத்தில் அதன் மூலம் ஆடுக்கு காயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இது இவ்வளோ திக்னஸாக இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ திக்னஸ் தேவையில்லை ஸோ நம்ம வந்து இதோட திக்னஸ் குறைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த பணமட்டையை வந்து தேவையான அளவு தின்னமாகவும் அதாவது பார்த்துக்கிட்டிங்க நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு சரிங்களா 1 இன்ச்சு கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவில் வச்சுருக்கிறோம் இந்த அளவில் நமக்கு தேவையான அளவு திக்னஸ் கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை வச்சு தான் வந்து நம்ம அதை கெட்டு போட போகிறோம் நான் எப்படி கெட்டு போடணும்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த இடங்களோட முடிவுகள் ஃபுல்லாக எடுத்துடணும் என்ன காரணம்னா அப்படின்னா தான் கெட்டு நல்லா இருக்கும் மேலே இருந்துச்சுன்னா கெட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் முட்டுக்கு கீழே தான் ஸோ நம்ம ஈஸியாக கெட்டு போடலாம் இதுதான் வந்து எலும்பு நம்ம தொட்டாலே தெரியும் எலும்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இதுதான் ஸோ இதில் தான் நம்ம கெட்டு போடணும் மைதா மாவு எடுத்துக்கிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கெட்டு போட்ட துணி ஃபுல்லாக மைதா மாவு தான் இருக்கும் காஞ்சிதுனா நல்லா இருக்கும் கொடுக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கிறோம் இதில் தண்ணி ஊற்றி கட்டியாக குழம்பு போடணும் எவ்வளோக்கு எவ்வளோ கட்டியாக இருக்கும் அவ்வளோக்கு வந்து சீக்கிரம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம கட்டியாக கலக்கியிருக்கோம் இது வந்து இந்த கட்டு போடுற துணி இது நம்ம மெடிக்கலில் கிடைக்கும் ஸோ தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்து கட் பண்ணி
இந்த மாவு கட்டு போடுறதுக்குனே துணி வந்து கடைகளில் கிடைக்கும் அது 250 ரூபா வரும் ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் இது ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைதாவில் நல்லா அப்ளை பண்ணுறோம் துணியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா கால் வந்து நல்லா வளைஞ்சு போயிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலும்பு இப்படி வச்சு வச்சு கெட்டு போட போகிறோம் கெட்டு வந்து முட்டுக்கு கீழே தான் இருக்கணும் ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குட்டிக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் இப்போ வந்து குச்சி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது நமக்கு இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை ஸோ குச்சியை கட் பண்ணிக்கிறோம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம அந்த மாவு அப்ளை பண்ண இதை வந்து சுட்ட போகிறோம் டைட்டாக தான் சுற்றணும் நல்லா கட்டு இருக்கும் கால் வளைஞ்சிடக்கூடாது எக்காரணத்தை வந்து வளைஞ்சிடக்கூடாது வளைஞ்சா காலோட அலைன்மெண்ட் மாறிடும் மண் மண் அதுவே ரெண்டாக கத்திரி மஞ்சள் நடுவில் ஒட்டி எடுத்து கொட்டு அதுக்கப்புறம் அது முன்னையில் வந்து எண்டு இது போட்டே ஆகணும் ஸோ அதுக்காக வழி இருக்குங்களா இதுக்கு மேலே சும்மா அந்த துணியை சுற்றிக்கலாம் அந்த இந்த மாவன் நல்லா அப்ளை பண்ணி மாவு நல்லா இது பண்ணி சுற்றி சுற்றி விடுறதுனா இல்லைன்னா மண்ணாய்க்கணும் எப்படி நாளும் மண்ணாக போகுது எந்த துணி போட்டாலும் மாவு இதாக இருக்கணும் அந்த இது சும்மா அப்படி ஒரு காஞ்சி காட்டுங்க இல்லை இதுக்கு மேலே ஒரு துணியை ஒட்டி விட்டோம்னா அது காட்டி வைக்குமா உள்ள மாவு கீழே பாது இப்போ இது வந்து நம்ம கெட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இதை வந்து குறைஞ்சது 40 நாளைக்கு இது இப்படி இருந்தால் தான் அந்த எலும்பு வந்து ஒன்று சேரும் ஸோ அது வரைக்கும் நம்ம 40 நாளைக்கு இதை அவுக்கவே கூடாது அப்படி விட்டிங்கனாலே சரியாயிடும் எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்
மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நன்றி.